அவர்கள் அன்றாட பரமேஸ்வரி இந்த திருக்கோட்டை நடமுறுக்கில் நானும் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். லோகேஸ்வரி நாயகத்து அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இல்லாமல் இப்போது நடக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் கட்சி சார்பாக எத்தனை திருநங்கைகள் வந்து இதில் போட்டி போடுறாங்க? இந்த முறை அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. திருநங்கைகள் இடம் கேட்டு யாரும் விண்ணப்பிக்கவில்லை. அதற்கான ஒரு சூழல் அமையாமல் தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு சம்பந்தமாக அதிக அளவு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. இப்போ கவர்னருக்கு அந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட அந்த கோப்புகளை அமைச்சு அவர் ரிட்டர்ன் அமைச்சிருக்காரு. இதனால நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருப்பி அனுப்புவது என்பது நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் ஏதேனும் திருத்தம் கூறி அனுப்பலாம். இந்த பிரிவில் இந்த கருத்து மாற்றப்பட வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் என்று கோரி ஆளுநர் மீண்டும் மாநில அரசுக்கு அல்லது தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கு பெயர் ஆங்கிலத்திலே ரிட்டர்ன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் செய்திருப்பது நிராகரிப்பு, அதாவது இதை சட்டமாக நாங்கள் ஏற்க மாட்டோம், கையெழுத்திட மாட்டோம் என்று ரிஜெக்ட் செய்திருக்கிறார். ரிஜெக்ஷன் என்பது வேறு, ரிட்டர்ன் என்பது வேறு. இப்போ ஆளுநர் செய்திருப்பது ரிஜெக்டன், அந்த மசோதாவை அவர் நிராகரித்து விட்டார். அது அவருடைய அதிகார வரம்புக்கு மீறிய செயல். அவர் இதில் ஏதேனும் தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது, அல்லது திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது விளக்கம் வேண்டும் என்று கோரி ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை கூட அவர் திருப்பி அனுப்பலாம் என்று அவருக்கு அதிகாரம் இருப்பதாக அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆளுநர் அதில் எந்த திருத்தமும் கோரவில்லை என்றால் நேராக குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் எந்த முடிவையும் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களின், 7 கோடி மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை. ஆகவே உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்ற கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் 8ஆம் தேதி சிறப்பு கூட்டம் கூட்டப்போவதாக முடிவெடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்திலிருந்தது. அந்த கூட்டத்தில் மீண்டும் அதே மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைப்பதாக தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று பாராட்டுகிறது. 2 முறைக்கு மேல் அவரால் திருப்பி அனுப்ப முடியாது, பிறகு அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு மரபு என சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு சார், இது எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கான இதுவா இல்லைனாக்கா பாஜக இல்லை திமுக? தேர்தலுக்கு முன்பே பல மாதங்களாக அவருடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் தான் கிடப்பிலே போட்டார்கள். தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் இதனை அரசியல் செய்வதற்கு எந்த பாத்திரமும் இல்லை. அவர்கள் இதை நிறைவேற்றி அனுப்பி பல மாதங்கள் ஆகின்றன. உடனடியாக அதிலே முடிவெடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு மேலக ஆளுநருக்குத்தான் ஒரு இருக்கிறது. ஆனால் அவர் அதை கிடப்பிலே போட்டுவிட்டு நாடாளுமன்றத்தில் டி.ஆர். பாலு அவர்கள் அது குறித்து பேசிய பிறகு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக பேசிய பிறகு, வேண்டுமென்றே மத்திய ஒன்றிய அரசை யாரும் அச்சுறுத்த முடியாது என்று காட்டிக்கொள்கிற வகையில், உங்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றிய அரசின் நடவடிக்கை அல்லது ஆளுநரின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஆளுநரா தமிழக அரசா என்றல்ல, ஒன்றிய அரசா மாநில அரசா என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகாரம் தொடர்பான உறவு குறித்து விரிவாக விவாதிப்பதற்குரிய சூழல் எழுந்துள்ளது. குறிப்பாக கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரையை இப்போது விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. சார், ஆளுநரை வந்து திரும்ப அங்கே இது பண்ணுறதுக்காக நீங்கள் இவர்கிட்ட கேட்பீங்களா? குடியரசுத் தலைவர்கிட்ட ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று எல்லோரும் கூறினாலும் கூட, மறுபடியும் அதே பாஜக ஒன்றிய அரசின் ஒரு ஏஜெண்டாக இன்னொருவர் இங்கே வருவார். அவர் சுதந்திரமாக செயல்படுவார் என்று சொல்ல முடியாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆகவே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நாங்கள் ஆளுநரை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து.